வணக்கம். இப்போ நம்ம பேச போகிறது வந்து, சற்று முன்னால் வந்து சன் டிவி மற்ற முக்கியமான ஊடகங்கள் எல்லாத்துலேயும் ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்குது. அதாவது அந்த பள்ளி மாணவி இறந்து போனாங்கள்ல, அவங்கள வீடியோ எடுத்ததாக சொல்லப்பட்டதில் பாஜக நிர்வாகி எடுத்தார்ல வீடியோ, அதில் ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு. இந்த வீடியோ இப்போ ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்படுது. இதை வச்சுக்கிட்டு வெளியில் இருக்க நிறைய பேர்கிட்ட தொடர்பு கொண்டு, மற்ற அரசியல் கட்சியினரை தொடர்பு கொண்டு அந்தந்த சேனல்காரங்க அவங்க கருத்தை வாங்கிட்டு இருக்காங்க. இது பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்லாம் நியூஸ் போகுது. நம்ம ஏற்கனவே இந்த பதிவில் சொல்லியிருந்தது என்னென்னா, ஒரு மாணவி இறந்துருக்காங்கன்னா அது வந்து பெரிய துக்கம். ஏன்னா ஒரு மாணவி இறங்க அவங்க பசங்க அவங்க வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள படிக்க வச்சுருப்பாங்க, நல்லா படிக்கிற பொண்ணு ஒரு பெண் இறந்துருக்குது அப்படிங்கும் போது அது மிக மிக வருத்தம். நம்ம அதனால தான் கொஞ்சம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கோவப்படுறது காரணமே அதுதான். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு நமக்கு கிடைத்த தகவல், காவல்துறை தரப்பில் சொல்கிற தகவல், இல்லை நமக்கு அந்த பெண் வீடியோ பார்க்குறோம், அந்த வீடியோவில் வந்து நம்ம முதல்ல என்ன நினச்சோம், பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகட்டும், இல்லை நிறைய பாஜக அமைப்புகள் ஆகட்டும், இப்போ கூட போராட்டம், பெரிய போராட்டம் நடத்துனாங்க. நடத்திட்டு என்ன பண்ணாங்க, எச்ராஜ் அதில் பேசும்போது இந்து மிஷினரி எல்லாமே வந்து மதமாற்றம் செய்கிறாங்க, இதுக்கு வந்து உடனே அந்த ஸ்கூலை வந்து சீல் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இன்னொன்று, ஸ்டாலின் வந்து ஒரு தரப்புக்கு மட்டுமே முதலமைச்சர், இந்துக்களுக்கெல்லாம் முதலமைச்சர் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடுமையாலாம் பேசினார். இதை வந்து நாங்கள் பெரிய லெவலில் கொண்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா, இந்த தஞ்சை மாணவி இதை பற்றி விசாரிக்கிறதுக்கே பாஜகவில் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் ஒரு ஆளை போட்டு ஒரு குழு நியமித்து அதோடைய அறிக்கையை பாஜக தலைமைக்கு சமர்ப்பிக்கும். இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் இது வந்து, அந்த மாணவி வீடியோ வந்ததுக்கப்புறம் சொன்னாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. நம்ம ஒரு விஷயம் தான், நமக்கு திமுகவா அதிமுகவா அதை பற்றி இல்லை, நியாயம் ஓரளவுக்கு. இன்னொன்று, இந்த பெண், இந்த சின்ன குழந்தை, பெண் கூட சொல்லுது குழந்தை, இந்த குழந்தை பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு வந்து என்ன அதுக்கான நீதி என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்குடைய சாமானிய மக்களுடைய கோபமாக தான் நம்ம இதை பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு சொன்ன தகவல், அதாவது இந்த பாஜக பிரமுகர் வந்து அந்த குழந்தைய அவங்க மருத்துவமனையில் இருக்கும்போதே 4 தடவை வீடியோ எடுத்திருக்காரு. அந்த ஒரு வீடியோ மட்டும்தான் வெளியிட்டிருக்காரு, மிச்சம் 3 வீடியோ வெளியிடலை. அந்த 3 என்னென்ன நீங்கள் வீடியோ எடுத்தீங்கன்னு ஒப்படைக்க சொல்லி கோர்ட் சொல்லிடுச்சு, அது ஒரு விசாரணைக்கு ஆஜராகிட்டு வந்துட்டார். இப்போ இந்த புதிய வீடியோவில், அதாவது வெளிவராத வீடியோவில், அந்த பெண்ணிட்ட கேட்குறவர், அதாவது பாஜக நிர்வாகி கேட்குறாரு, உங்களை வந்து பள்ளியில் வந்து பொட்டு வைக்கிறதுக்கு அனுமதி இல்லையா அப்படின்னு 2-3 தடவை கேட்குறாரு. அந்த பொண்ணு அப்படிலாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு சந்தேகம் என்னென்னா, இந்த கேள்வியெலாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன்னா குழந்தை வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்க போது வந்து என்ன நடந்ததுமானலாம் கேட்கலாம், மறுபடியும் நீங்களே வந்து பொட்டு வைக்கலையா, இதெல்லாம் திட்டமிட்டு பண்ணுற மாதிரி பண்ணால் பார்க்குற மக்கள் அப்படி தான் நினைப்பாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க, இது என்னன்னு நமக்கு புரியவே மாட்டேது. என்னென்னா, எல்லாத்துலேயும் அரசியல் பண்ணால் எப்படி, ரொம்ப வருத்தமாக இருக்குதெல்லாம் பேசவேறதுக்கே நமக்கு. ஏன்னா நம்ம வந்து பேசுறதுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக தான் பேசுகிறோம், யாரையும் புண்படுத்தணும் நோக்கம் இல்லை. ஆனாலும் ஒரு உயிர் போயிருக்குது, அதை பற்றியுமே கவலைப்படாமல் அந்த வீடியோ வந்து எடுக்கப்பட்டு அந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக அந்த குழந்தை சொல்லுது, பாடன் வந்து எனக்கு நிறையா வேலை வைப்பாங்க, அதனால தான் நான் மருந்து குடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஒன்று, இப்போ இந்த வீடியோவுக்கு பாஜக தரவைக்கு என்ன பதில்? இப்போ கம்யூனிஸ்ட்லேருந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நல்லா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் திட்டமிட்டு ஒரு மதக்கலவரத்தை தூண்டுறதுக்கு பாஜக முனைக்குதுங்கிறது கம்யூனிஸ்டுடைய குற்றச்சாட்டு. பாஜக என்ன சொல்லுது, இல்லை இல்லை இது மதமாற்றம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு ஒரே ஒரு கேள்வி தான், இப்போ நான் கூட கிறிஸ்டின் மிஷினரியெல்லாம் படித்தேன், எனக்கெல்லாம் அந்த மாதிரி அனுபவம் இல்லை, அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில தவறுகள் நடக்கலாம், அது களையப்பட வேண்டுங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்லை. கிறிஸ்டின் மிஷினரி வந்ததுனால தாங்க இவ்வளோ கல்வி நிலையங்கள் வந்தது, அவர்களுடைய தியாகத்தை வந்து மறுக்க முடியுமா? இப்போ சரியோ தவறோ அன்னை தெரசாவை வந்து நீங்கள் வந்து கிறிஸ்டின்ங்கிறதுனால ஒதுக்கிட முடியுமா? நம்ம இப்படி வந்து ஒரு மதத்தை வைத்து ஒரு ஆளை இட போடுறதோ, இல்லை மதத்தில் இருக்கவங்கெல்லாம் கிறிஸ்டின் மிஷின்லாம் இப்படி தான் ஒரு பொத்தாம் போக்காக சொல்கிறதோ சரியா? ஏற்கனவே குளத்தூரில் போய் இந்த வெள்ள பாதிப்பில் பார்க்க போகிறேன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு படகுல போனது நியூஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் ஒத்த ஓட்டு பாஜகன்னு ஒரு பெரிய இதாச்சு. இப்படி இவங்க தொடர்றது எல்லாமே, ஏன்னா வந்து அன்னைக்கு குஷ்புவை வந்து பேசுகிறாங்க, ஸ்டாலினுக்கு மனசாட்சியே இல்லையா, ஏன் ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டார் அப்படிலாம் கேட்குறாங்க. ஒரு 2-3 நாளாக தமிழ்நாட்டில் இந்த மாணவி, அதாவது இந்த குழந்தையோட மரணத்தை வச்சு மதமாற்றம் நடந்து விட்டது, இது திட்டமிட்டே திமுக அப்படி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிளப்பி கொண்டு வந்துட்டீங்க. இப்போ இந்த வீடியோவுக்கு என்ன பதில்? இந்த நம்ம ஆரம்பத்தில் இதான் சொல்லிட்டு இருக்கோம், இன்னும் முழுமையான விசாரணையே முடியல. அதுக்குள்ள மதமாற்றம் சொல்றதோ மதமாற்றம் இல்லைங்கிறது, ஏன்னா அன்பின் பொய்யாமலி மகேஷ் பொய்யாமலி சொல்றாரு இல்லைங்க, மதமாற்றம் சம்பந்தமா எங்களுக்கு அந்த மாதிரி இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு, ஒரு அமைச்சர் சொல்றாரு.
பொறுத்திருந்து பார்க்கணும்ல, பொறுக்கிறதுக்கு முன்னாடியே மத மாற்றம் நடந்து விட்டதுன்னு நீங்கள் இப்போ நீங்கள் போராட்டம்லாம் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த வீடியோக்கு என்ன பதில், இந்த வீடியோவில் அந்த மாதிரி இந்த பொண்ணு சொல்லவே இல்லையே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இதற்காக வந்து நீங்கள் வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் போராட்டம் பண்ணுறது நியாயமா? பாஜக வந்து தமிழ்நாட்டில் வளரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நாங்களும் நல்ல கட்சி வளரணும் தான் நாங்களும் நினைக்கிறோம். இந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த ஒரு பிரச்சனையை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு நாலஞ்சு நாளாக வந்து போராட்டம் பண்ணுறது வந்து என்ன விதத்தில் சரி? இப்போ இந்த வீடியோவில் வந்து இன்னொரு நிறைய தகவல்லாம் வருது. இந்த பொண்ணு ஏற்கனவே 2020 இவங்க சித்தி கொடுமைப்படுத்துகிறாருன்னு குழந்தைகள் அமைப்பில் கம்ப்ளைண்ட் போயிருக்குது. இன்னொன்று, அந்த வார்டன் வந்து சில சமயம் இந்த அம்மா இந்த பொண்ணுக்கு இந்த குழந்தைக்காக பணமெல்லாம் கட்டியிருக்காங்க. நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு, இந்த பெண் ஏன் இறந்தால், இதுக்கு இந்த குழந்தை வந்து மாறி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது, இனிமேலும் இந்த சமுதாயத்தில் வர குழந்தைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு நிம்மதியான ஆரோக்கியமான உறவு, நிம்மதியான படிக்கக்கூடிய சூழ்நிலையில உருவாக்க வேண்டும் தான் நம்மெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இப்போ இவ்வளோ தூரம் கத்திட்டு இருக்கிறது காரணம் என்னங்க? நமக்கு இப்போ ஏதுக்கு இந்த வீடியோ இவ்வளோ அவசரமாக நம்ம போடுறோம்? நீங்க என்ன சொன்னீங்க, இது வந்து மதமாற்றம் மதமாற்றம். நீங்க இப்போ பார்க்குற எல்லாரும் வெளியில் இந்துக்கள்லாம் என்னென்ன பார்க்க, உருளை மதமாற்றம் நடக்குதோ? இப்போ அந்த பெண் குழந்தை பேசுகிற வீடியோ வெளியானோன்னே இப்போ உங்களை பற்றி பிஜேபியை பற்றி மக்கள் என்ன நினைப்பாங்க? அப்போ நான் ஒரே சந்தேகம் தாங்க, நாலு வீடியோ எடுத்தீங்க, மூணு வீடியோ வெளியில், ஒரு வீடியோ ஏன் வெளியிட்டீங்க? ஒன்று, அந்த வீடியோவில் தலையும் இல்லை காலும் இல்லை, டக்குன்னு எடுத்து வெளியிடுறீங்க. இன்னொன்று, பொட்டு வைக்கிறத பற்றிலாம் ஏங்க கேட்குறீங்க நீங்கள்? இது வந்து இப்போ வந்து சன் டிவியில் வந்து கரெக்டாக போடுறாங்க, எனக்கு தெரிஞ்சு நியூஸ் 18 நினைக்கிறேன் தமிழ்நாடு, அதுலேயும் அந்த பெண் பேசுகிறத போட்டு நியூஸ் போட்டுட்ருக்காங்க. இப்படி வந்து இதற்கு பாஜக என்ன சொல்ல போகுது? இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க பாஜக தலைவர்கள் திட்டமிட்டு இதை பண்ணுறாங்க. இந்த கருத்து உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இனிமேல் நீங்கள் நியாயமான போராட்டங்கள் நடந்தால் கூட அது வந்து உங்களால் வந்து இவங்க இப்படி தான்ப்பா பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை வராதான். நீங்கள் வந்து தமிழ்நாட்டை ஆள வேண்டும்னு நினைக்கிறீங்க. தமிழ்நாட்டை ஆளணும்னா தமிழ்நாட்டுடைய எல்லா விஷயங்களும், தமிழ்நாடு புறக்கணிக்கும் போது எல்லா விஷயத்துக்காக நீங்கள் குரல் கொடுக்கணும். ஆனால் நம்ம பாஜகன்னா பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க, இவங்க கோயில் திறக்கிறதுனா போராட்டம் பண்ணுவாங்க, இல்லைன்னா கிறிஸ்டின் மிஷினர்லேயோ முஸ்லீம் மிஷினர்லேயோ ஏதாவது பிரச்சனைனா போராட்டம் பண்ணுவாங்க. இவர்களுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஒட்டுமொத்த இந்துக்களும் இவர்கள் பின்னால் இல்லை, அவங்கவுங்க ஒவ்வொரு கட்சியிலும் பிரிஞ்சிருக்காங்க. அப்படிங்கும் போது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பாஜக வரணும், மற்ற ஸ்டேட்டில் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவர்களுடைய ஆசை நிறைவேறாதுன்னு மற்ற கட்சி திமுகலேருந்து எல்லா கட்சியும் சொல்கிற கூற்று உண்மையாயிராதா? இந்த வீடியோவுக்கு முதல்ல என்ன பதில்? நம்ம பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனை தமிழக அரசு வாங்கி தரணுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அநேகமாக கண்டிப்பாக தமிழக அரசு பண்ணுங்கிறத நம்ம திடமாகவும் நம்புகிறோம். ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் அரசியல் கண்ணோட்டத்தோடு பண்ண மாட்டாங்க. இந்த குழந்தைக்கு எதனால் மரணம் நிகழ்ந்ததுன்னு நீதி வேணும். ஒன்று, அவதூறு இந்த மாதிரி பரப்புறத வந்து எல்லாருமே கொஞ்சம் அமைதி காக்கணுங்கிறதா நம்மளுடைய வேண்டுகோள். 10-ஆம் பொதுவாக டக்கு டக்குன்னு சொல்லி மற்றவங்க மனசை புண்படுத்துறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம் நமக்கு தெரியல. ஏன்னா எல்லாரும் வந்து கல்வி நிலையங்களை நடத்துறது நல்ல போதனைகளை மாணவர்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான். யாரும் வந்து அந்த அளவுக்கு வந்து தவறு செய்வதற்காகவே ஆரம்பிக்கிற மாதிரி நமக்கு தெரியல. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.